என்கிட்ட உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு தடவை ஒரு பணம் சேமிக்கும் போது ஒருத்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, மாதம் வந்து 3500 பணம் கட்டுறாரு. அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் ஒரு 3 மந்த்ஸ்க்கோ 6 மந்த்ஸ்க்கோ அந்த பணத்தை அவர்கிட்டருந்து வாங்கும்போது, சேவிங்ஸ்க்கான செக்கை வாங்கும்போது, அவர் இந்த பணம் வேஸ்ட்டு, இந்த பணம் வேஸ்ட்டு, என் கையை விட்டு போகுது, எனக்கு போயிடுச்சு, இப்படியே சொல்லிட்டு இருந்தார். ஒரு தடவை என்னாச்சுன்னா, நான் அது மாதிரி சொல்லும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், 60,000 வாங்குறேன் அப்படின்னாரு. சரி, நான் ஒரு பேப்பரை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 60,000 சம்பளம் வாங்குறீங்கல்ல, போன மாதம் முந்தின மாதம் ஒருவேளை நீங்கள் பட்ஜெட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எனக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ தோராயமாக எழுதுங்க, முந்தின மாதம் ஞாபகம் இல்லைன்னா கூட போன மாதம் 60,000 எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எழுத ஆரம்பித்தார். எழுத ஆரம்பித்தோன்னே அவருக்கு 60,000 சம்பளம் வாங்கி அவருக்கு ஒரு 50,000-51,000 மேலே அவரால் எழுத முடில. பாக்கி 9,000 எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ நான் இங்கே செலவு பண்ணேன், ஆட்டோவில் போனேன், நான் வந்து கேபில் போனேன், ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார். இங்கே போனேன், அங்கே சாப்பிட்டேன், ஃப்ரெண்டு வந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ கடைசியில் சில கணக்கு எழுத முடில அவரால். அப்போ கடைசியில் என்னாச்சு, வேஸ்ட்டாக செலவு ஆயிருக்கு, பணமும் அவர்கிட்ட இல்லை, 60,000 பணம், 60,000 பணம் செலவாயிடுச்சு, பணமும் கையில் இல்லை, இப்போ எழுத தான் முடியல. அப்போ செலவு ஆனது நிஜம், எழுத தான் முடியல. அப்போ நான் சொன்னேன், இந்த 3500 நீங்கள் போயிடுச்சு, சேவிங்ஸில் போய் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஆர்டிலேயோ எஃப்டிலேயோ இதுலேயோ இன்சூரன்ஸ்லேயோ இருக்குது, இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த பணத்துக்கு ரசீதும் ப்ரூஃபும் இருக்குது, நீங்கள் வந்து பாக்கி 9,000 எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி எங்கே போச்சுன்னு தெரியல இல்லையா, அதுக்கு தான் ப்ரூஃப் இல்லை. ஸோ அப்போ இந்த 9,000 வேஸ்ட்டா, இந்த 3500 வேஸ்ட்டா, இதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் சேமிப்பு வந்து ஒரு நாளும் உங்களுக்கு வந்து வீணாகவே போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.